மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வீடியோவிற்கு கீழே உள்ள பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய அழுத்தவும் தாய் தந்தையை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது அல்லாஹ் குரானில் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறான் உம்முடைய ரப்பு அவனை தவிர வேறு எவரையும் எதனையும் வணங்கக்கூடாது என்று உங்களுக்கு விதியாக்கியுள்ளான் இன்னும் தாய் தந்தையு நன்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் உங்களுக்கு விதியாக்கியுள்ளான் அந்த இருவரில் ஒருவரோ அல்லது அந்த இருவருமோ முதுமை வயதை அடைந்து விட்டால் முதுமையாகி விட்டால் அவர்களை நோக்கி நீங்கள் சீ என்று கூட சொல்ல வேண்டாம் உங்கள் தாய் தந்தையை வீட்டை விட்டு விரட்டவும் வேண்டாம் அந்த இருவரிடத்திலும் நீங்கள் கண்ணியமான வார்த்தையே கூறவும் அவர்களிடத்தில் கண்ணியமான சொல்லையே பேசவும் என்பதாக அல்லாஹ் குரானில் கூறுகிறான் இன்னும் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறான் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இரக்கையை உங்கள் தாய் தந்தையர்களுக்காகவும் நீங்கள் தாழ்த்துவீர்களாக மேலும் என் இறைவனே நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை பறிவோடு அந்த இருவரும் வளர்த்த போ வளர்த்தது போல நீயும் அவர்கள் இருவருக்கு கிருபை செய்வாயாக என்பதாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் குரானில் கூறுகிறான் இந்த வசனத்தில் தாய் தந்தையருக்கு ஒரு மகன் அல்லது ஒரு மகள் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் விளக்கமாக கூறுகிறான் இன்னும் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினான்காவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை குறித்து வலியுறுத்தியுள்ளோம் அவனை அவனது தாய் பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தாள் பால் அருந்தும் பருவம் இரண்டு ஆண்டுகளாகும் எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவீர்களாக மேலும் என்னிடமே நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான் அதே போல நபி அவர்களின் பெற்றோர்களை பற்றி இப்படி காணப்படுகிறது ஒரு மனிதர் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மக்களிடையே மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்டார் அதற்கு நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் உன்னுடைய தாய் பிறகும் உன்னுடைய தாய் அதற்கு பிறகும் உன்னுடைய தாய் அதற்கு பிறகு உன்னுடைய தந்தை அதற்கு பிறகு உனக்கு மிகவும் நெருக்கமானவர் அதற்கு பிறகு உனக்கு மிகவும் விருப்பமானவர் என்பதாக நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் இந்த ஹதீஸில் பெற்றோர்களை பற்றி வலியுறுத்தப்படுகிறது இந்த ஹதீஸ் புகாரியில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே போல ஒரு முறை ஹாஜிமார் அலி அல்லாஹ் அவர்கள் நபிசல்லாஹு வலிஹி வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹின் தூதரே நான் போர் செய்ய ஆசைப்படுகிறேன் நான் போர் செய்ய ஆசைப்படுகிறேன் இது தொடர்பாக உங்களிடம் நான் ஆலோசிக்க வந்துள்ளேன் என்பதாக சொன்னார்கள் அதற்கு நபிசல்லாஹு வலிஹி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு தாய் இருக்கிறார்களா என்பதாக கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் ஆம் இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் அவசியமாக்கி கொள்ளுங்கள் அதாவது அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சொர்க்கம் தாயின் பாதங்களுக்கு கீழே உள்ளது என்பதாக நபிசல்லு அல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது நசாயி என்ற ஹதீஸ் கிதாபில் மூவாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் நபி சல்லாஹு அலிகல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒரு தந்தை சொர்க்கத்தின் வாசல்களில் முதன்மையான வாசல் எனவே நீங்கள் உன் பெற்றோரை பேணிக்கொள் அல்லது பேணாமல் விட்டுவிடு என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் இபுனு மாஜா என்ற ஹதீஸ் கிதாபில் இரண்டாயிரத்தி எண்பதாவது ஹதீஸாக பதியப்பட்டுள்ளது இதில் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நீ உனது பெற்றோர்களை பேணிக்கொள் என்பதன் கருத்து சொர்க்கத்தை நீ விரும்பிக்கொள் என்பதாகும் பேணாமல் விட்டுவிடு என்பதன் கருத்து சொர்க்கத்தை நீ விரும்பவில்லையானால் உனது பெற்றோர்களை பேணாமல் விட்டுவிடு என்பதாகும் இன்னும் நிறைய குரான் வசனங்கள் நிறைய ஹதீஸ்கள் பெற்றோர்களை எப்படி பேண வேண்டும் பெற்றோர்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு எப்படி பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை அழகாக சொல்லி காமிக்கிறது சந்திரனும் தாரகையும் நின்றதே